அப்புறம் நான் பேசி முடிச்சுட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் நான் உங்களுக்கு சுந்தரகாண்டா புருஷன் அனுப்புறேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. சார் தயவு செஞ்சு படிங்க, சுந்தரகாண்டா 1434 பாட்டு இருக்குது படிங்க, நான் படிக்க மாதிரி செத்து போயிடுவேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக வந்து அந்த புருஷனை கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மிச்சம் சேர்த்து கொடுத்துட்டார், விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாக பயம கோபாஷம் ஆச்சாரி 8 வால்யூம் போட்ட மாதிரி மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப இது கம்பனுடைய பைத்தியம்னா பித்தன் தான், அந்த பித்தன் அந்த பித்தனுக்காகத்தான் நீங்க வந்து வேற காரணம் கிடையாது. அப்புறம் சுதாசேசையன் எப்படி அந்த அம்மா வந்து ஒரு கடல், கடல் வந்து ஒரு ஒரு துகள், அதாவது அலையில் இருக்கிற துகள் வந்து இப்படி பாராட்டலாமா, அது என்ன நியாயம், அது என்ன நியாயமா நீங்க அது. திருமுறை காட்டு கோயில்ல நம்ம கதை படிச்சிருப்பீங்க, சிவாஜி அந்த பையன் புகழாக நடித்தாங்க படம் பார்த்து, திருஞான சமுந்தராவும் அப்புறம் நடிச்சிருப்பாங்க. இது அப்பர் சாமி வந்து மெனக்கெட்டு 90 பாட்டு உயர் குந்தர் பாடுவார் கதவு திறக்கல, திருஞான சமுந்தர ஒரு பாட்டு பாடினார் கதவு திறந்துருச்சு. உடனே அப்பர் சாமி கேட்டார், வயசு 90 தாண்டியாச்சு, உயர் கொடுத்துட்டு இவ்வளோ பாட்டு பாடின கதவு திறக்கல, ஒரு பாட்டு பாடினார் திறந்துருச்சு, இந்த ஞானம் பிறனா என்ன எத்தனை வருஷம் பாடணுமையா அப்படின்னு கேட்டார். இப்போ ஞானசந்தை எப்படி விட்டால் குத்தி குத்தி போயேன் ஐயா, நீங்கள் பழுத்த பழம் சாப்பிட சாப்பிட தேட்டில் அவர் சாப்பிட்டே இருந்தார் கடவுள், எங்களுக்கு ஒரு காய் காப்பாடு தெவிழ் அடிச்சிருக்கு, தெவிழ் அடிச்சாலும் கசப்பாக டக்குன்னு திறந்து விட்டார்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பாராட்டினாலும் என் காலத்துக்குள்ள போகாது, அது ஒரு கடல், நான் கடல் மேலே வந்து அதை ஒரு சின்ன போட்டில் ஒரு மேலோட்டமாக ஓடுறாரு. இவங்க வந்து மூழ்கி முத்தெடுக்கிறவங்க, நான் மேலே இந்த சர்ஃப் ரைடிங் பேர், சின்ன படகுல குட்டிக்க நம்ம ஓட்டை ஏமாத்தணும் அப்படின்னு தவிர நான் என்னை பற்றியில் புதுசாக நினச்சிக்க மாட்டேன். அதை நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முத கேள்வி பெரிய மனுஷன் யார் கேட்க போகிறீங்க ஐயா, முத கேள்வி யார் கேட்க போகிறீங்க? 1950களில் வந்த சினிமாக்களில் சிறப்பம்சம் என்று தாங்கள் எதை சொல்வீர்கள் என்று அறிய விரும்புகிறோம். எல்லாருமே வந்து தமிழை கொண்டாடணுங்க ஐயா, அந்த 50-60களில் வந்து எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆளுங்க, இல்லாட்டி பள்ளிக்கூடம் ஃபெயில் ஆனவங்க, கலைஞர் உள்பட கலைஞர் எஸ்எல்சி ஃபெயில் ஆனவர். ஏன்னு கேட்டால் ஃபெயில் நான் போய் எழுதுனா பாஸ் பண்ணிக்கலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்தினுக்கிறார். ஸோ அவரும் எஸ்எல்சி முடிக்கல. ஃப்ரீ நம்மளுக்கு ஏபி நாகராஜன் பள்ளிக்கூடம் போகிற நாடகம் நீ போனாள், சக்திகிருஷ்ண சாமி பெரிய படி படித்தவங்களை பின்னிட்டாங்க. சினிமாவில் வந்து உயர்ந்த தமிழ் வந்து ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாடி விளையாடுன காரணமே இந்த கதாசிரியர்கள் தான். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் தமிழ்நாட்டுக்கு வர்றான், பர்மாவில் வேலை பார்த்துவேன், தங்கச்சி கல்யாணம் இங்கே கல்யாணம் ஆகுது, ஊருக்கு பிள்ளை நம்ம வந்தால் மெட்ராஸ் சாதாரண ஹோட்டலில் தங்கியிருக்கான், எந்த ஹோட்டலில் போனாலும் ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுவான், ஏமாத்தி பாக்கெட்டில் ஏதோ உழுவிட்டு விடுவது சகஜமான விஷயம், அது என்ன பெரிய விஷயம் அது. வெளிநாட்டிலும் எழுச்சியாக வந்தாருன்னா ஹோட்டலில் தங்கினா அப்புறம் பார்த்தோன்னா யாராவது ஏமாற்றி காசு பிடிக்க விடுவாங்க, அது பெரிய விஷயமா, அது அது பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கு எழுதுறா சார் கலைஞருடைய இலாக்கு, ஐயோ ஏமாந்தேன், எத்தனையோ கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன் கல்யாணி, காலையிலே உன்னை காணலாம், அத்தனை காணலாம், அப்பாவை காணலாம் என்று ஆசை அலைமோதி கிடந்தேனே, நெஞ்சிலே நஞ்சி எள்ளி கொட்டி விட்டால், கொஞ்சி குலவி கொடுமை செய்து விட்டால் வஞ்சனி, இதைவிட என்னை கொன்றிருக்கலாமே அவள், பஞ்சையாய் பராரியாய் என் தங்கைக்கு இப்படி தரிசனம் தர வேண்டுமா, நான் வறுமையை திருட்டு வஞ்சகம் வச்சாத வெங்கையை வத்தாத நீர் தேவநதிகள் வளைந்து விடும் நாட்டிலே, வளமான சோலைகள் பூத்துக் குலுங்கும் பூமியிலே, வாழ முடியாதவழி வாழ வழி தெரியாதவழி வாழ்வதற்கே பிறந்த இந்த மங்கத்தில் என்னை வந்ததும் வராதமா இப்படி வாட்டி விதைக்கவா வேண்டும், சிங்க திருநாளே நீ சிறந்திக்கூடாக மாறி எப்போது வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே, நீ சொந்த நாட்டானே சொன்னது எத்தனை நாடாக, வீர பெண்களின் ஏடுகளில் எழுதியது ஏத்தம் பெற்ற எண்ணமே பொன்னாடே, நீ வீடுகளை விபச்சாரிகள் தெரியவிட்டு வீடுகளை மூடிக்கொண்டது ஏன் ஏன் ஏன், வானத்தை முட்டும் மாளிகைகள் மானத்தை இழந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் ஏ தமிழ்நாடு இதுதான தலைவிதி, ஐயோ கல்யாணி நீ மதுரையிலே நான் மதராஸ் திரையிலே ஆதரவற்றனாக அனாதையாக யாரிடம் எதுவும் பேச முடியாத பூமியாக, ஐயோ கல்யாணிக்கல என்னையா ஒண்ணுமே இல்லை, உன் மொத்த வரலாற்றையும் வந்து டைலாக் போட்டுருப்பாங்க, இதெல்லாம் 1952 தமிழ்நாட்டு அந்த படம் ஏன் கலக்குச்சுன்னா இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டைலாக் கொடுங்க. ராஜா வந்து எல்லா ராஜாவை பற்றி இருப்பாங்க, சின்ன வீடு வச்சுக்கலாம் நம்ம அப்படி சொன்னா புரியும், எல்லா பெரிய ராஜாவையும் சின்ன வீடு வச்சுக்கலாம், 4-5 கூட வச்சுக்கிறவருக்கானுங்க, வசந்த சேனையினு ஒரு சின்ன வீட்டை புருஷோதம் வச்சுக்கிட்டான், கண்ணம்மா வந்து மகாராணி மகாராணியே ஜெயிலில் போட்டான், அந்த பையன் வந்து இந்த சின்ன வீட்டை வந்து கேவலமாக பேசிட்டான்னு சொல்லிட்டு கையில் விளங்க மாட்டி கொண்டாந்து சபையில் விசாரிக்கிறார். இதுதான் சார், இதை விசாரிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை, உன் தாய் வேசின்ட்டா சார், அப்பனால வேசின்னு சொல்லிட்டா அம்மாவை பார்த்து ஒரு பொம்பளை பக்கம் வச்சுட்டு இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு இதுக்கு கலைஞர் விவேகானந்தர் வசனம், இதை சார் நீ கப்பம் நினைப்பாங்க எதாவது அனுப்பாங்க, இப்போ ஒரு வார்த்தை சொந்த தாயை வேசின்னு சொல்லிட்டா எங்கள் அம்மாவை அப்படி கேவலமாக பேசினேன் இவ்வளோ சார், அதான் போதும் விட்டுடலாம் எழுதலாம் பாருங்க.
புருஷோத்தமரே, புரட்டு காரியம் ஊட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானமுந்தி நல்வாழ்வனை கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மணிமானவரே, குளிர்ந்தவரே கொள்ளிக்கத்தை எனக்குரிய குளரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசத்த மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு குழுவும் அங்கங்களை பிறந்திருவேன், இந்த தோக பேச்சுக்குமை தூண்டிவிட்ட தூத்தை நூலை துண்டாடுவேன், துணி இருந்தால் தோழிலே வலு இருந்தால் எடுத்துக் கொள்வது வாழை, தடுத்துக் கொள்வது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தழுக்கு காரியம் சிப்பி வந்து மலை மேல சிலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாட மலையே உன்னிலையே நீ பாறாயின்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இளவரசி ஆத்துல வந்துட்டு இருக்கிறான். இளவரசி இந்த பாட்டு கேட்ட சீர்காழி பாட்டு நல்லா இருக்கு, அருமையான பாட்டு, மலையே உன்னிலையே நீ பாறாயின்னு பாட்டை கேட்டு மேல வந்துனே சிவாஜிக்கு பக்கத்துல வந்து அவங்க சிப்பி பக்கத்துல வந்து தங்கவேலு சிஷியம் சாவித்திரி மேல வந்தோடனே இளவரசி ஒரு தெய்வீக கானம் கேட்டேன்னே யாரும் கேட்பான்னு அப்படின்னா சிவாஜி சும்மா மாட்டேன் என்ன என் ஊர் நகர் தான் அப்படின்னு கை காட்டி விட்டார். உடனே தங்கவேலு சித்திரசேனா அப்படின்னு சும்மா கூறு அப்படின்னு போனாங்க. நேரம் அந்த அம்மா ஒரு மலை மேல தேடிய கானம் கேட்டோம் கேட்கணும்னே நம்பியோட சேனாதிரி ஒரு அப்புறம் பல்லக்க அனுப்பிட்டாங்க. பல்லக்க அனுப்பினே இங்க வந்தோடனே இங்க யாரோ தேடிய கானம் பாடினிக்கிட்ட யார் அப்படின்னா என்ன இங்கே புரிஞ்சு தான் அப்படி சிவாஜி கை காட்டி விட்டோம். டே சித்திரசேனா ஏறு குருவே நீ ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டா பல்லக்கில் போயிட்டு இருக்காரு. நேராக போய் ஆண்மதி இறங்கினோடனே மணிமண்டலத்தில் உங்க தேவிய கானத்தை கேட்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குரலை கொடுங்கன்னா எங்க அம்மா சத்தியம் தெரியாது ஊரே அற நம்பியார் எப்படி ஊரே அற நம்பியார். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தருமா ஓங்காரமாய் விளங்கும் நாடகம் சந்திரராஜ் பாட்டு பிச்சு வசையிடுவார் பாட்டு என்ன அற்புதமா பண்ண பாடல என் நண்பக்கு அந்த அரஞ்சங்கள அந்த வலிய வந்து ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பாட்டு அப்படின்னாரு. இது முடிஞ்சது. இப்ப என்னாச்சு, இளவரசி இந்த பையனை சைட் அடிச்சு லவ் பண்ணது ஆனா இவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உன்னை இளவரசி என்ன பண்ணிச்சு கண்ணாம்பாதான் உங்க அம்மா சாதாரண ஒரு புடவை சுங்குடி புடவை நல்லா கூட வைக்கிற அம்மா ரொம்ப சுங்குடி புடவை கட்டிட்டு வீட்டுக்கு போய் நான் பக்கத்து பத்து பத்திரம் கேட்பேன் கோலம் போடுவேன் வீட்டுல வேலையெல்லாம் பார்ப்பேன் சொல்லி ஒரு வேலைக்காரி மாதிரி போய் யாரு கதா இளவரசி போய் சிவாஜிகள் வீட்டுல அவங்க அம்மாட்டு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துருக்குது. நானாக நானாக இந்த பையனுக்கு சிவாஜிக்கு எனக்கு பொண்ணை பிடிச்சி போகுது, அந்த பொண்ணு அம்மாவுக்கு பிடிச்சி போகுது. ஒரு லவ் ஸ்டோரி டெவலப் ஆகும்போது ஜாடமாடியா நல்ல கதையை ட்ரெயின் பண்ண பாருங்க. சிவாஜி அப்பா வந்து மெய்காப்பான் ராஜாவுக்கு மெய்காப்பான் பையன் வில்லனாக்குறா இப்போ இளவரசி லவ் பண்ணுறான் கதையில். உடனே வந்து ஜாடமாடியே மேட்டை தெரிஞ்சது அப்பா கேட்டாரு, அப்பா டே என்னடா தப்பு பண்ணுறேன் நான் மெய்காப்பான் இருக்கின்றா நீ வந்து ராஜா துரோகம் பண்ணேடா அப்படின்னா அப்போ பெருசாக பண்ணிட்டாவன் எங்கேயா ராஜா ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு நேரம் வருவார். சித்திரசேனா நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் தான் அவளை காதலிக்க வேண்டும். நீ ஒரு சாதாரண சிற்பி நீ மறந்து விட அப்படின்னா தமிழன் அப்பா புலவன் வாழ்ந்த அரசு என்னை கண்டம் கண்டமாக வெட்டி இந்த மண்ணிலே புதைத்தாலும் அந்த மண்ணிலே இருந்து முளைக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் அந்த உணர்வுக்கு மரசன தூக்கிடாம புல்லு உணவு தூக்கிட தூக்கில போடுறான்டாங்க. தூக்கம் சொன்னோடனே அம்மாவுக்கு செய்தி எட்டுச்சு, ஐயோ என் பையனை தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு நேரா போய் ஆராய்ச்சி மணி மணி நீச்சு போன பரம்பரைக்கான அம்மா போய் ஆராய்ச்சி மணி அடிச்சா ராஜா போய் சபையை கூட்டினாரு. அம்மா வந்தா ஐயா சாமி தப்பா நினைச்சுக்காதா இது வந்து சத்தியமா அது இளவரசின்னு தெரியாது சராசரி பொண்ணு வேலைக்கார பொண்ணு நினைச்சேன் இப்ப புரிஞ்சு போய் இளவரசின்னு தப்பு நடந்து போச்சு விட்டு நான் ஊருக்கு ஓடி போடுறோம் உயிர் பச்சை போடுங்க ஊரை விட்டு போயிடறேன்னா உயிர் பச்சை நாடு கடத்துறோம்டாங்க. சிங்கம் வரும் காராகரம் காராகரம்னா ஜெயில் ஜெயில் வந்து சிங்கம் வரும் மகனே நீ சுதந்திர பறவையடா என்னம்மா சொல்கிறீர்கள் உன நாடு கடத்திருக்காங்கண்ணா யாருடைய வேலைன்னா மன்னன் கட்டளைன்னா மன்னன் கட்டளை இந்த கட்டளையிலே நீதி எங்கே இருக்கிறது தாயே
நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போய் என்று கூற இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்க சிங்க திருநாட்டை விட்டு போய் என்று கூற இவர்கள் யார்? பூமணக்கும் பொதிகை தெங்கலனை விருத்ததா, உடல் சுருக்கும் குற்றாலத்தில் அருவி என்னை விருத்ததா, புருத்தலையும் பிஷப்போடு முளைக்க இளமிட்ட தலைமுறை மட்டுமே தாங்களுக்கு மறுத்தாளா? அம்மா, உள்ளே கள்ளம் வைத்து உதட்டிலே தேன் பூசி வஞ்சம் தீர்க்கும் நஞ்சனும் குறிவு சொன்ன வார்த்தைகள் தான் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை மட்டும் மனசு இருந்தாலும் பையம் வரப்பாதும் கடல் ஜெயித்து விடுங்கினாலும் ஒப்ப மாட்டேன். அன்று இமயத்தின் முத்திலே குடியேற்ற சென்றான் ஒருவன், கடலுக்கு அப்பால் வெற்றி துண்டுத்து சென்றான் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலங்கிட்டு பழனி கண்டான் என்றெல்லாம் புது பேகண்டோர் என்னோ அப்படியே வந்த நான் புகழம் தேடி ஓடுவதா? ஓடுவதற்கு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோண்டி புதுவையகம், வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்த புண்ணிய பூமி, தான் பெற்ற மஞ்சள் அனாதியாகத்திலே அவதை செய்யாதீர்கள், என் பச்சை ரத்தத்தை வேண்டுமென்றால் எடுத்து பருங்கள், என் உடலை வேண்டுமென்றால் கண்டம் கண்டமாக வெட்டி நான் கொண்ட மண்ணோடு மண்ணாக பூத்துடுங்கள், ஆனா என் தாயத்தில் மட்டும் வெட்டாதீர்கள் அம்மா, என் தாயத்தில் மட்டும் வெட்டாதீர்கள். 1956 சிவாஜிக்கு பால்கே கொடுத்தாங்க. வயோதிகமே துன்பம், வயோதிகமா துன்பம் தான், துன்பத்தை சிரிச்சுட்டு இருக்குது. எங்க அண்ணன் சில முடியாது, அவர் வந்து சிங்கக்குட்டி, அந்த ஏஜ்ல நம்மளால எப்படி பண்ண தெரியாது, சிங்கவள் அவர். அயோத்தி சிவாஜி போனா வீடே ஒரு முதல் நல்லா வயசான தயவு இருட்டு ரூம் கலவைங்க, எல்லா வயசான இருட்டு ரூம் கலவைங்க, ரூமே இருட்டாகுது, சேர்த்து செவரு கூட கருப்பு பேப்பர் ஒட்டிருக்காங்க. இவர் கருப்பு டிவி பார்த்துருக்காரு சிவாஜி. போன கூட யாருமே இல்லை, போய் ஒரு மாலை கொண்டு போய் போட்டேன், மாலை வாங்கி வாங்கி தோட ஓஞ்சி போச்சு, கையில் கொடுத்துட்டு போ அப்படின்னா சரி வாங்கிக்கிற கையில் கொடுத்தேன். மாலை கொடுத்தோடனே ரொம்ப சுபாவமாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். இப்போ நான் சொன்னதில் மேட சொன்னேன், எங்கள் ஆள் சிவாஜி கணேசன் எவ்வளோ பேர் நடிகை தெரியுமா சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா. இப்போ இந்த கதையை கூட சொல்ல அப்படியே சொன்னேன், கதை சொல்லி மொத்த டயலாக் சொல்லி முடிச்சுன்னே, சூப்பராக இருக்குடா, எந்த பட டயலாக் ஒன்று கிழிஞ்சது நீ நடிச்சது தான் அப்படின்னு. நான் நடிச்சதுதான், எந்த படம்டா வணங்க முடியும், யாரா வேலை கிடையாது நல்ல கிளம்ப புலவன் ஏகே வேலை. ஓ ஆமா, இந்த அளவுல நீ ஏன்டா படிச்சிருக்க அப்படின்னாரு. நீ சமைச்சவன் நான் சாப்பிட்டவன், அது மாதிரி அந்த 50கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படங்கள்ல வந்து சொன்னாங்க. ஒண்ணு வேண்டாம், கலைமானி கலைமானி பழனிக்கு சொன்னா ஏபிநாஜ் எழுதுவா சார், அப்படியே வந்து மா பலா வாழை மூணைய மிக்ஸ் பண்ணி எது பழுத்த மா பலா வாழை பழுத்துடணும், பழுத்து காய் இல்லை பழுத்து நல்லா பிரசஞ்சிட்டு அதுக்குள்ள மரத்தேன் விட்டு கடைச்சி வாயில் வச்சு அப்படி இருக்கும் அப்படிங்க சார் தமிழ். கலைவாணி கருணாகரி கல்வி கலசி சொல்லின் செல்வி கர்த்தவர் பூட்டும் கலாதேவி வித்தை படித்தவர் வணங்கும் வேதவல்லி காவிய நாயகர்கள் பாராட்டும் கலை உலகின் நாயகியே நற்சான்றோ கல்புரியும் நாமகளே வெள்ளை தாமரை பூவியில் அமர்ந்து வீணை நீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அன்பரிமே வணக்கம். இந்த பகல் லக்ஷ்மி திருவே 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 உலகில் கழிக்கும் திருமகளே, திருந்துரைக்கும் தொண்டருக்கு திரையத்தை அள்ளி வழங்கும் திருவருளே, திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திக்கிட்டும் செல்வ சிறப்போடு சுழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே, திருப்பாக்கள் தோன்றிய திவ்ய பொருளே, நின் திருமரடி என்று வணக்கம்னா நானு மகாவிஷ்ணு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா திருவுக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா தாமோதரா பத்மநாபா நந்தனா என் பொற்பாத கமன் கடியனு என்னையா வசனிருக்கேன். 7ஆம் கிளாஸ் கூட படிக்கலையா, 7 வயசு நாடகம் படிக்க போனுங்க, இவங்க தான் என் தமிழை வளர்த்தானுங்க. இப்போ நான் குறையா சொல்ல, இப்பெல்லாம் மூவி உட்காந்துருக்காங்க, பாபா வந்திருக்காருங்க எல்லாம் மாணவன் எழுத்தானுங்க, இது வந்து பேசப்படம்னு பேசிட்டே இருக்காங்க, கிண்டலம் விடாதுங்கலாம் உனக்கு ஏற்க போட்டு அடிக்கிறாங்க, பேசப்படம்னு பேசிட்டே இருப்பாங்க சார், சாப்பிடுச்சுட்டான் காதில் சீ வந்துடுது சார், அப்படி பேசி இருப்பாங்க சார். இவங்க மூவி எடுக்கிறாங்களாமா, மூவியில் வந்து பேசக்கூடாது. மணிகண்டன் படத்தை பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இந்தியாவுடைய மிகப்பெரிய டைரக்டர், இதை குறை சொல்லுங்க, மிகப்பெரிய டைரக்டர். அஞ்சலின் படம், அஞ்சலி படம் வந்து பாதி வரைக்கும் கல்யாணம் இந்த பொண்ணு குட்டி பாப்பா காட்டவே மாட்டாரு, அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பச்சை குழந்தை. 70mm ஸ்கிரீன் சேர்த்து போய் பார்க்குறேன், அந்த 70mm ஸ்கிரீனில் லேசாக அந்த பிஞ்சு கை நேரம் மேலே வந்து அப்படின்னு சார் இவ்வளோ சார் ஷார்ட் காட்டுறான், மொத்தம் 3000 ரூபாய் கை கட்டினாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கிற விஷுவல்ஸில் வெறும் கையை மட்டும் இப்படி மேலே வந்து தாமரை பூமாய் அப்படி விரிச்சுது மொத்த தியேட்டர் கை கட்டினாங்க. அதே மாதிரி அஞ்சலி அஞ்சலி பாட்டு போயிட்டு இருக்கு, அது மாதிரி ஒரு சின்ன சிமெண்ட் பெஞ்சை குத்த வச்சு வந்துக்கிட்டு ஒரு காஞ்சி மலை எல்லாம் அப்படி ரோல் பண்ணிட்டே இருக்கு. விஷுவல் சினிமா வந்துச்சு, விஷுவல் சினிமா வந்து அப்படியே விட்டுறாதீங்க, அப்ப தமிழ் செத்து போகும் பழைய சாலி சாப்பிடி மாதிரி நீங்க வந்து சாலின் மூவி எடுக்கவே வந்துடுவோம். அதனால எங்க காலத்துல வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள் அந்த காலத்துல தமிழ் விளையாடியது. அடுத்த கேள்வி,